வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி வந்து புக் ரிவ்யூ பார்க்க போகிறதில்ல, ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் இது ஒரு புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லை, ஏன்னா புத்தகம் படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து தூக்கம் வருது, நான் வந்து எப்படி வந்து இதை பழக்கப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒன்று, இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டார், என்னோடய குழந்தைகளுக்கு படிக்கிற பழக்கத்தை எப்படி நான் சின்ன வயசுலேருந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக லாஜிக்கலாக உலக ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண ஒரு சில லாஜிக் இருக்குது, அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து தூக்கம் வருது, இல்லை வந்து அசதி வருது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக மன ரீதியாக நீங்கள் நிறைய ஸ்டேபிளாக வளர்த்துக்க வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் அப்படின்னா, உங்களால் ஒரு விஷயத்தை ஒன்றிணைச்சு பண்ண முடியல அப்படின்னா, அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத தாண்டி குறைஞ்சபட்சம் உங்களால் செயல்படுத்த முடியல அப்படின்னா, அது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு செயல்படுத்த முடியலன்னா, நம்மளோட மனசை நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணல, நம்ம ரெகுலேட் பண்ணலன்றது அடிப்படை. எனவே அதை நம்ம எப்படி எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம், பெரியவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் நாவல்கள் சரிங்களா, கதைகள் இந்த மாதிரிலாம் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய பாக்கெட் நாவல் இருக்குது சரிங்களா, ஒரு 30 பக்கம் 50 பக்கம் 100 பக்கங்கள் தான் இருக்கும், செம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போது இந்த இன்சிடென்ட் என்ன நடக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஆர்வம் தூண்டும். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை வந்து உங்களை ஒரு டீனேஜில் இருக்க ஒரு குழந்தைய வந்து நீங்கள் படிக்க ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ராஜேஷ்குமார் அவர்களோட நாவல் கொடுங்க. ஏ அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும். நீங்கள் ஸ்டோரி புக்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம், ஸ்கூல் புக்ஸ்லேயே ஸ்டோரிஸ் புக்கெலாம் இருக்குது, அது வந்து அவங்களுக்கு ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ் புத்தகம் இருக்குது இல்லைங்களா, இந்த புத்தகங்கள் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பிக்சரோடு இருக்கும் சரிங்களா. ஒரு ஹீரோ வந்து சண்டை போடுறோம் அப்படின்னா, அந்த சண்டை எப்படி போடுறான், எப்படி குதிரையில் போகிறோம் அப்படின்றது உருவகமாக இருக்கும்போது அது நம்ம மனசுக்குள்ளே நிறைய ஓடிட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட வார்த்தைகளை தாண்டி ஆக்சுவலாக இமேஜஸாக எது இதெல்லாம் இருக்கோ அது நம்ம மனசுக்குள்ளே அதிகம் படிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, அதை பற்றின ஒரு இமேஜ் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் மனசுக்குள்ளே வந்து டீஃபால்ட்டாக வந்துடும். அதே மாதிரி நிறைய இன்சிடென்ட், நிறைய விஷயங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் குழந்தைங்களை கொண்டு போகணுச்சு, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் மூலமாக கிரியேட் பண்ணுங்கள். யூஎஸில் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்துச்சு சரிங்களா, என்ன அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் அப்போ தான் வந்து சிக்னல் கிரியேட் பண்ணாங்க சரிங்களா, நிறைய பேர் சிக்னல் வந்து ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதில் வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாருமே சிக்னல் எதுவுமே மதிக்காமல் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபைன் போட்டாங்க, யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல பெருசாக, ஜெயிலில் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்சியஸ் கிரியேட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற கார்ட்டூன் சேனல்ஸ் எல்லாத்துலையும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கார் எடுக்கும்போதும் ஹெல்மெட் போடுறதா இருக்கலாம், இல்லை சீட் பெல்ட் போடுற மாதிரி ஒவ்வொரு பிளேயர்லையும் கொண்டு வந்தாங்க. இதை பார்க்குற குழந்தைங்க என்ன பண்ணாங்க, ஒரு டயத்தில் காரில் என்னென்னா குழந்தைங்க வந்து சீட் பெல்ட் போட ஆரம்பித்தாங்க சரிங்களா. ஒரு 3-4 இயர்ஸ் அந்த மாதிரி டைம் எடுத்துச்சு, பட் ஸ்டில் அந்த குழந்தைங்கெல்லாம் ஒரு 4-5 வயசுலேருந்து இருக்கும்போது 8-10 வயசு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக வந்துச்சு. ஸோ குழந்தைங்க போடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸும் போடுறன்ற ஒரு கான்சியஸ் வந்துச்சு. இதன் மூலமாக ஒரு கேரக்டர் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு டிசிப்ளின் கிரியேட் பண்ணாங்க, சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை சைல்ட்ஹுட்லேருந்து பண்ணும்போது ரொம்ப இயல்பாக இருக்கும். ஸோ பிக்சரைசேஷன் பண்ணும்போது அது நமக்கு ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடும். நீங்கள் நல்ல ஒரு பேச்சாளராக வளரணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஒரு பேப்பரில் இருக்கிற நடுப்பத்தியை வந்து படிக்க செய்யுங்க. ஏன்னா அதில் தான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அதில் வந்து ஒரு டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ் ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு லாஜிக்கலோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதன் மூலமாக நம்ம பேசுகிறதுக்கான நிறைய கண்டென்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நான் ரெகுலராக பார்க்குற ஒரு பதிப்பத்தோட புத்தகம் வந்து பாரதி புத்தகாலயம் சொல்லியிருக்கு. ஸோ இவங்க 20-30 ரூபாயில் வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட் பற்றின நிறைய புத்தகங்கள் வந்து தொடர்ந்து விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கும். ஸோ சமுதாயத்தை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்லை அதை பற்றின ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வளர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, பாரதி புத்தகாலயத்தில் இருக்க சின்ன சின்ன விளக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இது எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து வாசிக்கணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது வாசிக்கணும். அப்படி வாசிக்கும்போது நீங்கள் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்னா, அது வந்து நீங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் உட்காந்து பேசி இல்லை வந்து கேட்கும்போது நீங்கள் பண்ணும்போது அதோடய இம்பேக்ட் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் சரிங்களா. ஸோ குரூப் ரீடிங் இல்லை ஃபேமிலி ரீடிங் அப்படின்னு பண்ணும்போது அது எல்லாத்துக்கும் அந்த ஒரு கான்சியஸ் வரும். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கேரக்டர் பற்றி நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கேரக்டர் எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணுதுன்னு நீங்கள் படிக்கிறது மூலமாக அது வந்து சோஷியல் அக்செப்டபிள் இல்லை, இல்லை வந்து ஒரு ஈகோவாக நடந்துக்குது அப்படின்னா, இப்போ 4 பேரும் சரிங்களா ஃபேமிலியில் இருக்க ஒரு 4 பேர் உட்காந்து நீங்கள் கேட்கும்போது, ஸோ இப்படி நடந்துக்கக்கூடாதோ, இப்படி நடந்தால் அடுத்தவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்ற ஒரு கான்சியஸ் வந்து அவங்களுக்குள்ளே வளர செய்யும். இது அடுத்தடுத்து வளரும்போது ஒரு ஹேபிட்டாக நமக்குள்ளே வளர செய்யும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம கிண்டல் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது சரிங்களா, அதன் மூலமாகவும் நம்ம புத்தகங்களை படிக்கலாம். இல்லை ஆடியோ புக்ஸ் இருக்குல்ல, ஆடிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் மூலமாகவும் கொடுக்குறாங்க, நம்ம அதுவும் வந்து லிசன் பண்ணலாம். இது எல்லா விஷயங்களும் வந்து
ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இப்போ யூடியூப்ல கூட நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ புக்ஸாகவும் இல்லை வீடியோவும் மொத்தமாக கொடுக்குறாங்க இல்லையா, இதை கூட நம்ம கேட்கலாம். ஆனால் நம்ம படிக்கும்போது அது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அது கிடைக்கிற நமக்கே கிடைக்கிற இமேஜினேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வேறையாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து போராளியின் காதல்னு ஒரு புத்தகம் இதுக்கு முன்னாடி பண்ணோம், அது நம்ம படிக்கும்போது நம்ம கிடைச்ச உருவகம், அது கிடைச்ச இமோஷனல், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லும்போது கடத்த முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இல்லையா. எனவே நாம் வந்து ஒரு நிறைய கேரக்டரோட வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணணும், இல்லை வந்து நம்ம போகாத இடங்கள்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணணும், இல்லை வந்து லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை புத்தகங்கள் வாசிக்கிறது தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர் நடந்துக்கிறது நான் என்னவாக இருக்கேன், இந்த மாதிரி ஆட்கள் நான் எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்றதும், இல்லை வந்து இந்த சமுதாயத்தை மொத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கும். சரிங்களா, அப்போது புத்தகங்கள் வாசிக்கிறது லைஃபை சுவாரஸ்யப்படுத்திக்கிறதுக்கும் நம்ம தொடர்ந்து இருக்கிற ஒரு மொனாட்டனஸ் ஸ்டேஜில் தாண்டி போகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புத்தகங்கள் வாசிக்கிறது. ஸோ நீங்கள் ரொம்ப பெரிய புத்தகங்களாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிப்படையாக இந்த மாதிரி நாவல், பாக்கெட் நாவல், காமிக்ஸ் புத்தகங்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதிலேருந்து வளரும்போது நம்மளால் ரொம்ப ரொம்ப இயல்பாக வாசிப்பு ஒரு அடிப்படையாக நமக்குள்ளே மாறிடும். இந்த வீடியோ விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.